எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சிறையில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவை சிறைவாசிகள் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் சிறையில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல சிலர் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொன்னால், அந்த குற்றத்திற்கு உரிய தண்டனை என்ன தண்டனையோ அந்த தண்டனை அனுபவித்தால் அதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா குற்றம் செய்தவர்கள் அதற்குண்டான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய விதி தான். இஸ்லாத்தினுடைய சட்டமே என்னன்னு சொன்னால், ஒருவர் தவறு செய்வார்கள் சொன்னால் அந்த தவறுக்கான தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். திருடக்கூடிய ஆளா இருந்தா அவங்க கை மணிக்கட்டு வரைக்கும், இஸ்லாமிய சட்டமா இருந்தா வெட்டணும், கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, காயத்துக்கு காயம் ஏற்படுத்துதல் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம். அப்ப இஸ்லாமிய நாட்டினுடைய சட்டமாக இருந்தால் அது அப்படி நிறைவேற்றப்படும். பொதுவாக சட்டங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒருவர் சரியான முறையில் தண்டிக்கப்படுவாரே, ஆனால் அது ஏற்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சிறுபான்மையின மக்கள் என்பதற்காக, முஸ்லிம்கள் என்பதற்காக நீண்ட நெடிய காலமாக விசாரணை கைதிகளாகவே வைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பானேயானால் அது கொடுமையான ஒரு விஷயம். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக இருந்தும் கூட அவர்களை முறையாக வெளியேற்றாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். சரி, அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருந்தால் அது வேற விஷயம். இன்னைக்கு 700 பேர்களை விடுதலை செய்கிறார்கள் சொன்னால், இந்த 700 பேரும் விடுதலை ஆகக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள் கிடையாது. 700 பேரை விடுதலை செய்யறாங்கன்னு வைங்க, இந்த 700 பேருக்கும் இன்னும் தண்டனை ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனால் என்ன பண்றாங்கன்னு சொன்னால், கருணையின் அடிப்படையில் இந்த 700 பேரை அவங்க விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யறான்னு சொன்னால், அந்த விடுதலைக்கு உரியவர்கள் ஏன் முஸ்லீம் மட்டும் வர மாட்டேங்கிறாங்க? ஏன் முஸ்லீமை மட்டும் அவங்க தனியா தனிமைப்படுத்துறாங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் வந்து இல்ல, இந்த தண்டனை காலம் வந்து வெளில வந்த பிரச்சனையாகும், அதாகும் இதாகும்னா அப்ப எல்லாத்துக்கும் தானே ஆகும். 4 பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள போறான், அவன் வெளியில வந்து திரும்ப கொலை பண்ண மாட்டானா? 23 ஆண்டு காலம் நான் குற்றம் செய்யாமல் நான் உள்ளே இருக்கிறேங்கிறான். 23 ஆண்டு காலம் உள்ள இருக்கிறேன், எந்த குற்றமும் எனக்கு கிடையாது என்று குற்றமோ குற்றமாட்டே இருக்கணும், அது அரசு நிரூபிக்கட்டும் நிரூபிக்காம போகட்டும். ஆனால் தண்டனை காலம்னு ஒரு காலம் இருக்குல்ல, அதை தாண்டி அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கொடுமையா இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலையெல்லாம் நம்ம கவனத்துல வைக்கும் போது அரசாங்கம் இந்த விஷயத்துல மற்றவர்களுடைய திருப்தியை, எப்படி வந்து பாபர் மசூதியை இடித்து ராமருக்கு கோயில் கட்டுறோம்னு சொல்லி கொடுத்துட்டு நீதிமன்றம் சொன்னது என்ன சொல்லுச்சு, அது கூட்டும் நம்பிக்கை, தவறை தான் வந்து நியாயப்படுத்தும், அதனால சரியாயிருமா? அதிகமான பேர் தவறுக்கு தானே உடந்தையாக இருப்பாங்க, அதனால சரியாயிருமா? அப்படி கிடையாது. நியாயம் அநியாயம் பார்க்காமல் தீர்ப்பளித்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்திற்கு மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை முஸ்லிம்கள் வந்து கடுமையான முறையில இன்னைக்கு அதை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, கேட்கிறாங்க. உரிமையை கேட்க வேண்டிய கடமை நம்ம கடமை. ஒவ்வொரு நேரத்தில் எப்படி கேட்கணுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது, தேவைப்பட்டால் அது தேவையான சூழ்நிலை இருக்கும் போது அரசாங்கத்துக்கு வேறு மாதிரியான கோரிக்கைகளாக கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முஸ்லிம்கள் என்பதற்காக அந்த ஒரு நிலையை அவங்க செய்வது வந்து நியாயம் கிடையாது. தவறுகள் செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள், மீறி தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அது மேலும் மேலும் குற்றவாளிகளைத்தான் உருவாக்கும், வெறுப்புணர்வை அதிகப்படுத்தும், நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஜனநாயக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்காத ஒரு நிலையை அரசே ஏற்படுத்தக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் நாம் அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.